கண்ணாடி மாளிகை சூரியனுக்கு குடியிருப்பாங்க. எப்படியாப்பட்ட ஊடு? எப்பேறிப்பட்ட ஊடு? ஆமா, சந்திரன் சூரியனு சொன்ன. ஆமா, ஏரிக்கு போயிருக்கியா? மாளிகை இந்த தொழிலுக்கு தான் எங்க வீட்டுல பூரா அமிச்சுடணும். ஆமா, எங்க பொம்பளைக்கு ஏறி வேலைக்கு போட்டோம். மறுபடியும் எங்க பொம்பளைகளை கூப்பிட்டு வச்சுக்க, கத்தி எடுத்து, கத்தி எடுத்து அப்படியே இந்த கூரை உள்ள விட்டு அப்படியே ரவிட்ட அப்படியே கோசக்காய் கொதப்பு போடுறமே, பருத்துச்சா இல்லையானு அப்படி கோசக்காய் கொதப்பு போடுற, அப்படி போட்டுட்டு அப்படியே சின்ன 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 வெட்டி சிக்கன் பொடி மட்டன் பொடி போட்டு வறுத்து ஒரு பீஸ 35 ரூபாய் போட்ட கடைக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு அடி கொண்டு எங்க பொம்பளை போற ஏறி வேலைக்கு போட்டு 10,000 பொறாயிரம் முடிஞ்ச 1,000 கூட வேணாம். எனக்கு என்ன திருப்பிடப்பட்ட தொழில் கும்பிடான்னு சொல்லி, அதனால ஆடி தள்ளுபடி அதிரடி விற்பனை, ஒண்ணு வாங்க ஒண்ணு விலவசம், ஒரு வாட்டி வந்தா ஒரு வாட்டி இலவசம். அவளுக்கு அவளே உட்காந்துட்டு காட்டு பக்கம் உட்காந்துக்கிட்டு கொலையில உட்காந்துக்கிட்டு குமிஞ்சிட்டு பார்த்தாலும். ஆமா, அதாவது 5-10 அழகுள்ள குதிய விளக்க வைக்க ஆள் இல்லையே, விதிக்கப்பட்ட குதியானாலும் கருத்து மணி இருக்குள்ள கண்டவனோட போலாம். வெளுத்து பிறகாடி வித்தாரம் பேசலாம், வெளுத்து போயிடுச்சு இல்ல, என்ன மாதிரி எந்த ஒரு பொம்பளை இல்ல. இப்ப நம்ம கருத்து மணி இருக்குள்ள ஏதோ ஒரு லைஃப் செட் பண்ணுங்க. ஆமா, அதனால எத்தனை நாளைக்கு நம்ம இதே தொழில் வேண்டாம், எங்கேயாவது ஒரு நல்ல இடமா பாத்து ஒரு நாட்டுக்கு அரசனாவது இடுப்பு தாங்கணுமே. அவங்க வேலை செய்ய வர்றவங்க இடுப்பு தாங்கணுமே, அதுக்குதான் பாக்குறேன். அப்படி நல்ல இடமா பாத்து எங்கேயாவது ஒரு நாட்டுக்கு அரசனாவது, ஒரு மந்திரி ஆவது, ஒரு எம்எல்ஏ ஆவது, ஒரு எம்பி ஆவது, ஒரு ஊரு கவுண்டர் ஆகுது. கவுண்டர் யாருந்தான் கோலுக்காரன், எந்த காரணம் இருந்தாலும் கோலுக்காரன் வச்சிருக்க மாட்டேன். ஆனா வசதியா இருக்கணும். மதி எப்படி தண்டுமா கொளல்காரம் கொண்டாடி கோடுகாரம் குடிச்சுக்கிட்டான். அதான் ஆழமரத்தை புடிச்சுக்கணும், படக்குனு உரஞ்சிக்கும். ஆழமரத்தை புடிச்சுக்கிட்டா விழுதும் புடிச்சு தோங்கலாம், மரத்தையும் புடிச்சு தோங்கலாம். அது மாதிரி இடத்த பிடிக்கணும் வந்து. நீ ஆழமரத்தை தேடி தெரியல, எங்கேயாவது ஒரு இடம் எங்கேயாவது நீ பாத்தியா? இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது போனா தெரியுமடி. அம்மா, இந்த நாட்டை விட்டு நம்ம அடுத்த நாட்டுக்கு போனா அந்த நாட்டுக்குற யாரோ நல்லா வசதியான ஆள் இருந்தாலும் இருப்பாரு. இந்த நாட்டை விட்டு இப்படி போனா என்ன நாடு இருக்குது? கனக மகாபுரி பத்திரம். ஓ, இத நாட்டை தாண்டனா அரசு இருந்தா பகல் இல்ல அடுத்த நாட்டுக்கு போலாம் விடு. இந்த நாட்டுல இருந்தா பகல் இன்னொரு நாட்டு போகலாம்.
வந்துட்டு அடர்த்தமான வனம் போல் தெரிகிறது. பெரிய ஒரு வளமா இருக்குதுமா. ஆடிமா வனம் போல் தெரிகிறது. ஆமா, கடி சிங்கம் புலியெல்லாம் இருக்கும் போல் தெரியுது. இதுல மட்டும் பாரு கம்முனர் ஐயா, முந்தானத்து கூத்து ஆடிட்டு போன பாரு. எங்க போய் எங்க சின்ன பாட்டி வச்சு படுத்து கிடந்தா, குத்தாங்கால வச்சு படுத்த பாரு, போய் அத போய் பார்த்தோம் பாரு. வெறும் மசுரு மசுரா இருக்குது. மனசு நடந்த பரவாயில்ல, அங்க பாரு நிறைய கூட்டம் எல்லாம் இருக்குது. யானை படைகளை, குதிரை படைகளை, காலாட் படைகள், அதில் துரகபதாதிகள்லாம் இருக்குது. என்னன்னு தெரியல. நிறைய கொண்டு ஆடிமா வனத்துல எப்படி இருப்பாங்க, என்ன வேலைக்கு வந்திருப்பாங்க. மனுஷ கூட்டங்கள், மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆமா, மிருக ஜாதி வாழக்கூடிய இடத்துல இப்படி மனிதர்கள் இருக்காங்களே. ஆமா, குதிரை எல்லாம் இருக்குது, யானை இருக்குது. ஆமா, என்ன இருக்கும் என்னன்னு தெரியல. அதாவது மக்கள் எல்லாம் கீழே உட்காந்துக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் சிம்மாசனத்து மேல அமர்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, ஒருத்தர் மட்டும் சிம்மாசனத்து மேல அமர்ந்து கொண்டிருக்கிறார். அம்மா, அவர் யாரு என்ன போய் கேட்டு வந்துட்டான். நீ போயிட்டு அவங்க கேட்ட யாரு, யாரு ஊர் என்ன, மன்னா நீங்க சமாதானத்து மேல அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா சுவாமி, உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய ஊர் என்ன, ஏன் எதற்காக அனாந்திர காலகத்துல வந்து கொண்டிருக்கீங்க? கனகாவரி வட்டத்தை ஆண்டு வரக்கூடிய கனக மகாராஜன் குடி பணிகளுடைய குறையை தீர்ப்பதற்காக வேடிக்கையாக ஒளி குறைத்து மிருகஜாதி வேட்டைக்கு அமர்ந்திருக்கிறேன். ஒரு கோடி ஒரு நாட்டுக்கு அரசன் கனகராஜ மன்னனா. சரி சரி, நல்லா இருக்கிறாங்களா? அழகா இருக்கிறாரு. எப்படி ஒரு ஆளை கட்ட ஒரு அரசன் சொல்றேன், ஒரு ஆம்பளை கட்ட நான் எப்படி திடீர்னு ஒரு ஆம்பளை கூட போய் பேசிக்கலாம் எப்படி எப்படின்னு? இல்ல எப்படி செட் பண்ணி விட்டுரு, என்ன பண்றது? எனக்கு ஒரு நாளைக்கு அப்படி இப்படி வந்தா வருவில்ல. சரி, அப்புறம் பேசிக்கலாம். என்ன சொல்ற நீ, அவங்க கிட்ட போயிட்டு நாங்க வந்து நடின நாட்டி ஆடக்கூடிய பெண்கள், நாங்க நடிநாட்டு ஆடுவோம், ஊரை போயிட்டு நடின ஆட்டியும் ஆடல் பாடவும் ஆடுவோம். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சன்மானத்துல பொன் பொருள் ஏதாவது தான தர்மம் கொடுத்தா வாங்கிட்டு போய் வயிறு வளர்க்குவோம். தொழில் இப்படி மட்டும் சொல்லு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன். கொடுத்தது திருப்பி கொடுத்த அது முத்தம கோடு, ஒரு முத்தம கோடு. அப்புறம் போக பேசிக்கலாம். நாட்டிய பெண்கள் வந்திருக்கிறார்கள் சுவாமி, நாட்டிய மதர்களா? ஆமா சுவாமி. சரி, உங்களுக்கு முன்னதாக நாட்டியம் செய்துவிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய சன்மானங்கள் பெற்று ஏதோ வயிற்று பொழப்புக்காக செஞ்சிட்டு சுவாமி. மகாராஜா குடிப்படைகளா, இந்த அண்டதைய காலகத்தில் வந்து நீண்ட நாள் கொஞ்சம் ஆய்வு வச்சு, அதனால மனம் சஞ்சலிப்பாக இருக்கிறது. ஆகையினால் அந்த பெண்ணாக பட்டவள் நடின மாறினார், அதை பார்த்தால் அதாவது அந்த சஞ்சலங்கள் நீங்கிவிடும். நாட்டியத்தை பார்த்தால் மகிழ்ச்சி தரும். அவர் யார் சாமி? குடிப்படைகள் மக்கள் நாட்டியன் பார்த்து எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் குடிமக்களுடைய விருப்பத்திற்கேற்ப நாட்டியம் ஆட சொல்லுங்க. நாட்டியம் அவர்களை நாட்டியம் செய்யலாம். நிறைய குடுப்பாங்களா? குடுக்கிற வரைக்கும் பாக்கலாம். அந்த பக்கம் அதுக்குமே நம்ம வேலை பார்க்கலாம்.